தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லா மாணவர்களுமே எதிர்பார்த்துருந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் வந்து நமக்கு வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு இது வரைக்கும் நடக்கலை. நடக்காததுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று வந்து 10.5% ரிசர்வேஷன், வன்னியருக்கான இடஒதுக்கீடில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருந்து. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனையும் வந்து தடை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இந்த இரண்டு கேஸும் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு தமிழகத்தில் இது வரைக்கும் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்காமல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10.5% ரிசர்வேஷனுக்கான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு, தெரியாதவங்களாக இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள், இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும் இதனால் நமக்கு கவுன்சிலிங் தள்ளி போகுது அப்படின்றது. இந்த 10.5% ரிசர்வேஷன் வன்னியருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து வன்னியர்களுக்கு உண்டான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து 10.5% ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இதை எதிர்த்து தான் மதுரை கோர்ட்டு கிளையில் வந்து பல்வேறு அமைப்பினர் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதேபோல் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த மதுரை கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட சட்ட திருத்தத்தை வந்து ரத்து செஞ்சாங்க, அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்து முரண்பாடானது, எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை செய்யணும்னா என்ன செய்யணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதை நீங்கள் வந்து அமல்படுத்தணும், அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து தான் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கடந்த நவம்பர் 16 அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க திரும்ப. ஏன்னா இதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து பண்ணாங்க. அதேபோல் பல்வேறு கட்சியினர், குறிப்பாக பாமக போன்ற கட்சியினரும் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த விசாரணை தொடங்கியதுமே தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விவகாரத்தில் உடனடியாக மதுரை கோர்ட்டுக்களை உத்தரவுக்கு வந்து நீங்கள் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தடை உத்தரவால் ஏற்கனவே கலந்தாய்வு பாதிக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து உடனே இவங்க தடையை நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வன்னியர் இடஒதுக்கீடு 10.5% உள்ஒதுக்கீட்டை வந்து ரத்து செஞ்சு மதுரை ஹைகோர்ட்டு மதுரை கோர்ட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா விதித்த தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தடை விதிக்க மறுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தமிழக அரசு சார்பாக பேசும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல, கலந்தாய்வு நடத்த முடியல, அதனால் உடனடியாக வந்து மதுரை கோர்ட்டு சொன்ன விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நமக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த மதுரை கோர்ட்டு கிளை என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பு தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படின்னு சொல்கிறது 15, அதாவது பிப்ரவரி 15 மற்றும் 16 வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னென்னா, ஸோ அப்போ கவுன்சிலிங் வந்து உடனே வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15-16 தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் இதனுடைய ரிசல்ட் நம்ம தெரிய வரும். 10.5% ரிசர்வேஷன் இருக்கா இல்லையா கவுன்சிலிங்கிலும் வேலை வாய்ப்பிலும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் கவுன்சிலிங் நடத்தினா, இப்போ மதுரை கிளை வந்து என்ன பண்ணாங்கன்னா 20% இடஒதுக்கீடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக அந்த 20%ல தான் வச்சு ஆப்ரேட் பண்ணணும், அதுதான் பழைய நடைமுறை அப்படின்னு சொல்கிறது. அந்த நடைமுறையில் நீங்கள் கவுன்சிலிங் நடத்துகிறதா இருந்தால் நடத்தலான்றதுக்கு தான் அர்த்தம் ஆகிடுது. அப்போ கவுன்சிலிங் நடத்தினாங்கன்னா அந்த 20% அப்படியே இருக்கும், 10.5% அப்படின்னு சொல்லி வன்னியருக்கு இடஒதுக்கீடு தனியாக வராது. அப்படி வரணும்னு சொன்னால் இவங்க பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனால் இதுக்கு முன்பாக நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10.5% ரிசர்வேஷனில் வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சாச்சு, அதை வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது கவுன்சிலிங் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோ அதில் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ கவுன்சிலிங் நடத்துனீங்கன்னா அந்த 20% பழைய நடைமுறையை அப்படியே கொண்டு வரணும். 10.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது பிப்ரவரி 15-16 பிறகு தான் உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொன்ன விஷயங்கள். இன்னும் போக போக தெரியும். இன்னொரு கேஸும் வேறு இருந்துகிட்ருக்கு நமக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கோட்டாக்காக. அதனுடைய தீர்ப்பு என்னன்றது நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி வருதுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.